வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல சவுச்சவு குழம்பு பண்ண போறோம். இந்த குழம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். சாப்பிடுறதுக்கு மட்டன் குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கால் கிலோ சவுச்சவை தோல் சீவிட்டு நடுவுல ஒரு விதை பகுதி இருக்கும், அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கடாயில சேர்த்துட்டு மூங்குற அளவுக்கு தண்ணி, கால் டீஸ்பூன் உப்பு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சவுச்சவ் வந்து பாதி அளவுக்கு வெந்து வரணும். மூடி போட்டு வெந்துட்டு இருக்கட்டும். சேர்த்த தண்ணியும் வத்திருக்கு, காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் அரை டீஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயத்தை மிக்சியில 1-2 அரைச்சி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க, குழம்பு கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். சப்போஸ் அரைக்கலைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கணும். வெங்காயம் ஓரளவு கலர் மாதிரி வதங்கிடுச்சு. அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணதை சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணி தெளிச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டோம்னா பொடியெல்லாம் எண்ணெயில் கருகாமல் இருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். மசாலா வதங்கிட்டு இருக்கும்போதே குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. பாதி அளவுக்கு வேக வச்ச சவுச்சவை இதில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கலாம். அப்போ பாதி அளவுக்கு வேக வச்சுட்டோம்னா மீதி பாதி குழம்போடு சேர்ந்து வெந்துடும். இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவோடு சேர்ந்து காய் நல்லா சாஃப்டாக வர வரையும் வேகட்டும். குழம்புல சேர்க்கறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸ் போயிருந்து அரைச்சிக்கலாம். காய் மசாலாவோடு சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட நைஸாக அரைச்சு தேங்காய் விழுத சேர்த்துடலாம். கரம் மசாலா தூள் 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் கடைசியில் சேர்த்தா போதும். கரம் மசால் தூள் சேர்க்கறதுனால நான் ஸ்டார்டிங்லேயே பட்டை கிராம்பு தாளிக்கலை. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பட்டை கிராம்பு தாளிச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் விழுதோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும், அது வரையும் இருக்கட்டும். இந்த குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம சவுச்சவ் வச்சு சாம்பார் கூட்டெல்லாம் பண்ணுவோம், இந்த மாதிரி குழம்பும் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சவுச்சவ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.